பள்ளிகள் திறப்பது குறித்து மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சம்மந்தப்பட்ட ஸ்கூல் சம்மந்தப்பட்ட காலேஜ் டியூ ஓப்பனிங் மார்க்ஸ் எப்படி போட போகிறாங்க இந்த எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளார வந்துடலாம். என்ன தான் இப்போது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்படாதா, அதாவது பெற்றோர்களுடைய கருத்தும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொற்று பாதிப்புன்றது ஒன்று குறைஞ்ச அப்புறமே வந்து பள்ளிகளை திறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும், இந்த 1வதுலேருந்து 9th வரைக்கும் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் பண்ணி பண்ணுறது வேணானும் வந்து கல்வித்துறை இருக்காங்க. ஸோ ரீஓப்பனிங்கிறது ஒன்று பண்ணாக்கா இந்த 10th 11th 12th மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் ஐயா வந்து சொல்லிட்டாரு. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து 11th சேர்க்கைகள் நடக்கும்போது அங்கே போயிட்டு செய்தியாளர்களை வந்து சந்தித்த போது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது ஸ்கூல் ரீஓப்பனிங் எப்போ தான் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கூடிய மாணவர்கள் கேட்டிங்கன்னாக்கா, அதற்கான அறிவிப்பும் வந்து வெளியாகும் அடுத்த மாதம் 2 மாதங்களில் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான அஃபிஷியல் அப்டேட்